Welcome to VL Academy. In the video, Tally ERP version 9, Unique Creation அப்படிங்கிற ஒரு chapter பார்க்க போறோம். நாம இப்போ கேட்வே ஆஃப் டாலியில இருக்கோம். கேட்வே ஆஃப் டாலியில மாஸ்டர்ஸ்க்கு கீழே இருக்கிற இந்த பேரோல் இன்ஃபோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம்னா அதுக்குள்ள நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வரும். லைக் எம்ப்ளாயி குரூப்ஸ், எம்ப்ளாயீஸ், பே ஹெட் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸ், இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஒர்க். ஸோ என்டர் யூனிட் ஒர்க் அப்படிங்கிறதுக்குள்ளே போனோன்னா தேர் வில் பி ஃபோர் ஆப்ஷன்ஸ். ஒன்று கிரியேட், டிஸ்பிளே, ஆல்டர் அண்ட் குவிட். ஸோ இதில் கிரியேட் அப்படிங்கிறது நம்ம யூனிட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, அண்ட் டிஸ்பிளே வந்து நம்ம அந்த கிரியேட் பண்ண யூனிட்ஸை பார்க்கறதுக்கு, அண்ட் ஆல்டர் இஸ் நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் குவிட் to come out of this window. இப்போ கிரியேட் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா இந்த மெசேஜ் பாக்ஸ் வரும். அதில் டைப் அப்படிங்கிறது சிம்பிள் அப்படின்ட்டு இருக்கும். அதில் ரெண்டு டைப் இருக்கு. பட் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் பார்த்துடலாம். சிம்பிளில் போய் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டுடைய சிம்பிள் நம்ம என்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் HRS அப்படின்னு கொடுக்குறேன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் இல்லைனா ஃபார்மல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ், HOURS, HAS, enter. இப்போ ஹாஸ் பொறுத்த வரையும் சம்டைம்ஸ் இட் மே இன் தி ஃபார்ம் ஆஃப் மினிட்ஸ். இப்போ மினிட்ஸுங்கிறது டூ டிஜிட்ஸில் வருமா? ஸோ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம டூன் கொடுத்துக்கலாம். டூன் கொடுத்துட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா அக்செப்ட் எஸ் ஆர் நோன்னு கேட்கும். எஸ். இப்போ வேற யூனிட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஹாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மந்த். இங்கே சிம்பிளை பொறுத்த வரையும் MNT அப்படின்னு கொடுத்துட்டோன்னே TH கூட கொடுத்துக்கலாம். இல்லை MNTன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து MONTH மந்த் அப்படின்னு கொடுக்கணும். என்டர். மந்தை பொறுத்த வரையும் நமக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ்னு எதுவும் இருக்காது. ஸோ ஜீரோ கொடுத்துட்டு என்டர் கீ, அக்செப்ட் எஸ் ஆர் நோ, அகெயின் என்டர் கீ. அண்ட் ஒன் மோர் திங் விச் ஐ நீட் டு மென்ஷன் ஹியர் இஸ், எப்போவுமே சிம்பிளும் ஃபார்மல் நேமும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அக்செப்ட் ஆகாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இங்கே சிம்பிள் வந்து நான் டேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ஃபார்மல் நேமும் நான் டேஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா டேஸ் அப்படின்னு கொடுத்து அகெயின் இஃப் ஐ ப்ரெசென்ட்டி அது அக்செப்ட் ஆகாது. ஸோ எப்போவுமே சிம்பிள் அப்படிங்கிறது வந்து ஃபார்மல் நேமை விட சின்னதாக இருக்கணும், இல்லைன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதனால இங்கே DYS இல்லைன்னா DAY அப்படின்னு கொடுத்துக்கலாம். என்டர். என்டர். இப்போ அக்செப்ட் ஆகுது. ஸோ டேஸுமே வந்து டெசிமல் பாயிண்ட்ஸில் வராது. ஸோ ஜீரோ கொடுத்துட்டு அகெயின் என்டர் கீ, அக்செப்ட் எஸ் ஆர் நோ, எஸ். இப்போ மந்த் கொடுத்தாச்சு, டேஸ் கொடுத்தாச்சு, ஹார்ஸ் கொடுத்தாச்சு, அண்ட் கிலோமீட்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் வந்து KMS, ஃபார்மல் நேம் இஸ் கிலோமீட்டர்ஸ். அதாவது இன் கேஸ் ஆஃப் டிரைவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கிலோமீட்டர்ஸ் அவங்க எவ்வளோ டிரைவ் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம சேலரி கொடுப்போம். ஸோ அதனால் அதையும் யூனிட்ஸாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிலோமீட்டர்ஸ் அதுவும் டெசிமல் பாயிண்ட் டூ கொடுத்துட்டு அக்செப்ட் எஸ் ஆர் நோ. ஸோ ஃபார் நம்ம அந்த சிம்பிள் டைப் ஆஃப் யூனிட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே ஆரோக்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆரோக்கி ஆர் பேக் ஸ்பேஸ் அது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டைப்புக்கு நேராக போகும். ஓகே. இப்போ இந்த டைப்புக்கு நேராக சிம்பிள்னு இருக்கிறத நம்ம காம்பவுண்ட்னு மாற்றணும். ஓகே. காம்பவுண்ட் மாற்றுறப்போ லைக் இப்போ வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 hours அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து டே. ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் டே. டே ஆஃப் 8 ஹவர்ஸ். ஓகே. டே ஆஃப் 8 ஹவர்ஸ் அதாவது 8 ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 day. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் 1 வச்சுக்கோங்க. ஸோ 8 ஹவர்ஸுங்கிறது 1 day அப்படிங்கிறத நாம் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். லைக் அகெயின் மந்த். ஸோ ஒரு மந்த்துக்கு டிஃபால்ட்டு ஒரு 25 days இருக்கும்.
ஓகே லைக் சாட்டர்டே சண்டேஸ் எல்லாமே எடுத்துட்டோன்னா வில் பி கெட்டிங் ஆவரேஜாக 25 டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மந்த் அப்படின்னு வச்சிட்டோன்னா மந்த் ஆஃப் 25 டே ஓகே ஸோ இங்க மந்த் ஆஃப் 25 டேஸ் இஸ் 1 மந்த் ஸோ இங்க ஃபர்ஸ்ட்ங்கிறது 1 மந்த் அந்த 1 மந்த்ங்கிறது 25 டேஸ் ஓகே அண்ட் அக்செப்ட் எஸ் ஒன்னும் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுங்க இப்போ எனக்கு நான் வந்து காம்பவுண்ட் யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ்கேப் குவிட் எஸ் ஒன்னு கேக்குது ஒன்ஸ் அகெயின் எஸ்கேப் நம்ம யூனிட் ஒர்க்ஸ்குள்ளே வந்துட்டோம் திரும்ப நம்ம வெளியில் வரணும்னா ஆஸ் ஐ செட் ஏர்லியர் இன் தி ப்ரீவியஸ் வீடியோ எதை குவிட்ட கிளிக் பண்ணணும் இல்லைனா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணணும் ஸோ நம்ம இப்போ கேட்வே ஆஃப் டாலிக்கு வந்துட்டோம் ஸோ திஸ் இஸ் ஆஃப் வி ஹாவ் டு கிரியேட் தி யூனிட் ஒர்க்ஸ் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்